ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஹமாஸ் தாக்குதலில் கொத்து கொத்தாக உசுர விட்றாங்க இஸ்ரேல் இராணுவம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அபூபேதா ஏற்கனவே சொல்லியிருந்தாப்புல, டே ஒழுங்காக உங்கள் பக்கம் இருந்த தாக்கிக்கிறீங்க, எங்கள் ஏரியாவுக்கு வந்துடாத, அப்புறம் கையகாலெலாம் உடச்சி போடுவேன், ஒத்தம் கூட உசுராக திரும்ப மாட்டிங்கன்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி தேவையில்லாமல் சொற்பேச்சை மீறி சொல்பேச்சு கேட்காம அவங்க ஏரியாவுக்குள்ளே வந்து இன்றைக்கி வந்து பல பேர் உயிரை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நமக்கு ஒரு மாதிரி ஆகிக்குது, ஏண்டா பக்கிகளாக இப்படி போட்டு உசுரை விட்றீங்க, பரிதாபமாக ஆகிக்குது. ஆனால் அவருக்கு நெத்தனியாக வர மாட்டேங்குது. எவன் போனால் என்ன என்ன அவன் ஏன் உசுராக போகுது, என் குடும்பம் உசுராக போகுது, எவனா நாட்டு ஆளில் உள்ள ஆள் அப்படின்னு நினைக்கிறா என்னன்னு டவுட் ஆகிக்குது. நான் உங்களுக்கு இந்த ரெண்டு நாளில் நடந்த சில நிகழ்வுகளை உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளோ இதுன்றதுதான். அதாவது இதை பாருங்கள், இது வந்து இவர் சின்ன வயசாக தான் இருக்கிறாரு. பாருங்கள், இவர் இன்றைக்கி தான் நியூஸ் வந்துக்குது, இவரை போட்டு தள்ளியிருக்கிறாங்க. இன்றைக்கி இன்றைக்கே தான் இருக்கு, இன்றைக்கி வந்த செய்தி. அது மாதிரி பார்த்தா இந்தால பாருங்கள், இவர் வந்து ஜஸ்ட்டு ஒரு 23 வயசு தான் இவர். இவரையும் அம்மாஸ் வந்து முடிச்சிட்டாப்புல, பாவம் அந்த மாதிரி போய் சேர்ந்துக்கிட்டிருக்கிறாப்புல. அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னு சொன்னால், அதை விட கொடுமை என்னென்றா, அந்த அவன்களாக அவங்கள போட்டு தள்ளிடறானுங்க. அதாவது வந்து இது என்ன அப்படின்னு சொன்னால், 30 இஸ்ரேலிய இராணுவத்தை இஸ்ரேல் இராணுவமாக வாழை முடிச்சிட்டானுங்க. பெரிய பாவம் அது. என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்டா இது நீ சொந்தக்கிட்டே இருந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பேன், ஏன்டா நீங்களும் உங்களை போட்டு தள்ளுறியா, கிறுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சாடா அப்படிங்கும்போது அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அட இது வந்து அமாஸ் வந்து அல்கசா படை, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களும் இஸ்ரேலோடைய அணிஞ்சிட்டு வந்துட்டாங்க, நாங்கள் குழம்பிட்டோம், எங்கள் விமானப்படையே குழம்பிருச்சு, யாரா இஸ்ரேல் யார் அமாஸ் அப்படி எங்களுக்கே புரியலை, எங்கள் உடையில் வந்ததுனால நாங்கள் தாக்குதல் பண்ணுறதுக்கு குழம்பி போய் நாங்கள் ஒன்றும் தெரியாமல் நாங்கள் எங்களால் எங்களை தாக்கிட்டோம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் அம்மாஸ் போட்டு கொள்வது பார்த்தாங்க, இவன்களை இவனுங்க கதையை முடிச்சிக்கிறாங்க. ரொம்ப பரிதாப நிலைமை. ஏன்டா உங்களுக்கு ஒழுங்காக உங்கள் இடத்துல இருக்கிறதாடா, ஏன்டா நீங்கள் போட்டு தேவையில்லாம வந்து உசுரை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அது மாதிரி பார்த்தோம்னா, இது பார்த்தோம்னா, இது நேற்று வந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், 10 பேரை வந்து அவங்க அதிகாரிகள் உட்பட 10 பேரை போட்டு தள்ளியிருக்கிறாங்க அம்மாஸ் அப்படின்னு சொல்லி செய்தி. அது மாதிரி பார்த்தோம்னு சொன்னால், அது மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இந்த இருக்குது, இந்த இது இது பாருங்கள், 8 பேர் இதெல்லாம் நீங்கள் அவங்க செய்தியில் வந்தால் தான், 8 பேரை தாக்கியிருக்கிறாங்க அம்மாஸ் கண்ணி வெடி வச்சுருக்கிறாங்க, அதில் உளுந்து காலி, பின்னால் வேற அவங்கள காப்பாற்ற ஒரு குரூப் வருது, அவங்களையும் முடிஞ்சுது, அவங்க கதையும் காலி, நிறைய பேர் படுகாயம், பயங்கர காயங்களுடன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இது முந்தா நாள் வந்த செய்தி. இப்படி தினம் தினம் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாத்தையும் காமிக்க முடியாது. அதாவது வந்து நம்ம அவங்க அபூபைதா சொல்கிறாப்புல என்னென்னா, இந்த கடந்த 72 மணி நேரத்தில் 72 போர் வாகனங்களை அழிச்சிருக்கிறோம், அதிகமானதை முழுசாக அழிச்சிக்கிறோம், சில இதை பாதியாக நாங்கள் அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அபூபைதா சொல்கிறாப்புல. அது மாதிரி 36, அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு போர் வாகனத்தை அழிக்கிறதா சொல்கிறாங்க, 36 பேரை நாங்கள் கொண்டு இருக்கிறோம், பல பேர் பயங்கர காயங்களுடன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அபூபைதா அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி இஸ்ரேல் பயங்கரமான அட்டி. அதான் அவர் அந்த அம்மாஸ் இன்னொரு செய்தி தொடர்பாளர் ஹம்தான், அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய கல்லறை காசால் தாண்டா இருக்குது, உங்களுக்கு காசால் தாண்டா எழுதப்படும், உங்களுக்கு எல்லாத்தையும் கொன்று புதைக்க போகிறான்டா, அவங்கள யார் என்னவனு கடைசியாக பாருங்கடா, அவங்க பேசியிருந்தானுங்க காசாக முடிக்க போனா, அதுக்கு இவர் நக்கலா, யாருக்கு என்ன ஆகுனு போர் முடியும் போது தாண்டா தெரியும் உங்களுக்கு, பார்ப்போண்டா அப்படின்னு சொல்லி அவர் ஹம்தான் அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அதுபோல் பார்த்தோன்னு சொன்னால் ஹிஸ்புல்லா மறுபடியும் கொஞ்சம் விரித்தனமான தாக்குதல் ஆரம்பிச்சிக்கிறாங்க. ரொம்ப டைம் வச்சு தாக்குறாப்புல, 10 மணிக்கு ஒரு தாக்குதல் செய்தி வந்து, 10:30 ஒரு தாக்குதல், 1:30 ஒரு தாக்குதல், 1:30 ஒரு தாக்குதல்னு சொல்லி டைம் வச்சு ஏவுகணை வீசி ரெண்டு பேரும் இப்போ கடுமையான சண்டை நடக்குது. ஒன்றில் ஒன்று பார்த்தோன்னு ஹிஸ்புல்லா அந்த பக்கம் எல்லாம் ஹவுத்தி படை என்ன பண்ணுறாங்க, ஹவுத்திகள் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே தெரியுமில அவங்க கப்பலே வர விடுறதில்ல, அவங்க ஹவுத்திக்கு பயந்து எங்கிட்ட எங்கிட்ட சுற்றி வர்றான், பயங்கரமான செலவு. போன வீடியோலே சொல்லியிருப்பானா, அவங்க
வியாபாரம் பண்ண முடியாமல் செலவு அதிகரித்து ஏற்கனவே பல நிறுவனங்கள் மூடப்போகுது, மண்டை காஞ்சி உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். கப்பலில் தானே சரக்கு அதிகமாக வரும், அதையே நிறுத்திட்டாங்க இவங்களுடைய பயந்து. அதிகமான கப்பல் சுற்றி சுற்றி வரும்போது செலவு கூடும், அப்போ 3 மடங்கு கூட வச்சு விற்கிற மாதிரி மக்கள் தலையில் தான் அதனால வந்து மண்டை காஞ்சி உட்காந்துக்கிட்டுக்கிறான். இதையும் தாண்டி சில கப்பல் இப்படி நமக்கு செலவு கூடுது அப்படின்னு நம்ம இங்கிட்டு தான் போகணும், இந்த பக்கம் போனால் தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி வருது, சில பேர் வருது, அதை இவங்க விட மாட்டேங்கிறாங்க. அதை இன்றைக்கி கூட செய்தி வந்துக்குது, அவுத்தி வந்து நாங்கள் வந்து தாக்கியிருக்கிறோம். ஏன்டா நாங்கள் வர வேணான்னு சொன்னால் கேளுங்களண்டா, ஏன்டா வர்றீங்க, வந்தால் தாக்கணும்னு சொல்லி இன்றைக்கி கூட அவனை வந்து பயமுறுத்திருக்கிறாங்க, பயமுறுத்தி அனுப்பிக்கிறாங்க தாக்குதல் பண்ணி. நீ வந்து பாலஸ்தீன மேலே போரை நிறுத்துங்க, இல்லாட்டா நாங்கள் விட மாட்டோம், எவனும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவுத்தி தாக்கி இன்றைக்கி கூட தாக்கியிருக்கிறாங்க. அவங்க பயங்கர மண்டை காஞ்சி உட்காந்து தொழில் செய்ய முடியலை. இங்கிட்டு ஏகன் புதுசு இன்னொன்று ஏதோ ஒரு டக்குன்னு யாபம் ஒரு 90 கிலோமீட்டர் ஏதோ போகிற ஒன்று புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க அம்மாசு, எல்லா செய்தியிலையும் வருது நேராக போய் இது பண்ணுற மாதிரி. அங்கே போய்கிட்டு தான் இருக்குது, அது ஒரு பக்கம் டெல்லவியூவில் தொடர்ந்து போய் ராக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குது. இங்கிட்டு இஸ்புல்லா, இங்கிட்ட ஹமாஸு, பயங்கரமான அடி அவங்களுக்கு. அதே சமயம் வந்து நம்ம இங்கிட்ட மறக்க முடியாது, பாலஸ்தீனத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து அதாவது என்னன்னு சொன்னால் பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறது வந்து நம்ம மறக்க போகிறது இல்லை. அவன் இராணுவம் ஹமாஸை ஒன்றும் பண்ண முடியலைங்கிற விரக்தியில் பொதுமக்களை குறி வச்சு தாக்கிட்டு தான் இருக்கிறான். அதில் பொதுமக்கள் நிறைய பேர் இறந்து போகிறாங்க, 19,000 பேர் இறந்து போயிட்டாங்க. எல்லாம் பொதுமக்கள்தான் வீடு, ஒரு வீரை வந்து இராணுவத்தை தானே அடிப்பான், கோலை என்ன பண்ணுவான் பாருங்கள். எல்லாம் வீட்டை போட்டு தரமட்டமாக்கி, மருத்துவமனையில் தரமட்டமாக்கி, குடிதண்ணீர் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, குழந்தைங்க பெண்கள் இப்படி பொதுமக்களையாக பார்த்து அடிக்கிறதான் இஸ்ரேலுடைய வேலை. நம்ம என்ன சொல்கிறோன்னா இது வந்து போர் நிறுத்தம் வரணும், இதைத்தான் அம்மா சொல்கிறாங்க. போர் நிறுத்த வேணும் அம்மா சொல்கிறாங்க, மொத்த போர் நிறுத்த பண்ணு, நான் பிணை கைதை போல அனுப்பிடுறேன், எல்லாத்தையும் முடிச்சிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அவன் கேட்க மாட்டாங்க, அடிவாங்கி சாவோம்னு தெரியறான் இஸ்ரேலு. நம்ம போர் நிறுத்தம் வேணும், எல்லோரும் நிம்மதியாக இருக்குன்னு கூறிக்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.